அது நினைக்க தமிழரின் குரல், தமிழகத்தின் குரல், தமிழகத்தின் குரல். அந்த வானொலி மீடியம் வேவ்ல சிட்டல வரிசையில 41 மீட்டர்லையும் 19 மீட்டர்லையும் 31 மீட்டர்லையும் மாறி மாறி வேலை செய்யறது. என்ன இலங்கை அரசாங்கம் அதை ஜாம் பண்ணி கொண்டிருந்தது 41 மீட்டர்ல வேலை செய்ய, இப்போ இந்த ஜாம் பண்ண 31 மீட்டருக்கு வேறு 31லேருந்து 19 மீட்டர். இதெல்லாம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் செய்யறதுக்கான ஃப்ரீக்வன்சி. எனக்கு ரேடியோ பற்றி நல்லா தெரியும்னு தர சொல்றேன், எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் தெரியும்னு தர சொல்றேன். அந்த நேரம் அந்த ரேடியோ எங்கே இயங்கினது, எப்படி இயங்கினது, அது இயக்கினவர்கள் யார், அதுகின்ற அது ஏன் சிங்கள மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, தமிழ் மொழியிலையும் செய்யப்பட்டது என்றதை பற்றி சொல்லும். இந்த தமிழத்தின் குரல் அல்லது வாய்ஸ் ஆஃப் தமிழ்ன்ற இந்த வானொலி வந்து முக்கியமாக இந்த ஆண்டு இது 1984 ஆண்டுகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 83 கலவரத்துக்கு பின்னாலே இந்தியாவுக்கு இந்தியாவில் நாங்கள் முகாமுகள் பாய்ச்சிகள் இவைகள் வழங்கப்படுற காலகட்டத்தில் அந்த சமாந்திரமாக இந்த வானொலி உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த ஊடகம்ன்றது வானொலி என்பது வந்து இலங்கையில் வந்து எங்களுக்கு பிரசுரங்கள் இவைகள்ன்றதுகளுக்கு அப்பால வந்து வெளிப்படையாக எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய நோக்கங்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக அந்த பெரிய அளவுக்கு அது வானொலி வரவேற்பும் பெற்றது. உண்மையான சம்பவங்களை அறிந்து கொள்றதுக்கு இதுகளை சிங்கள மக்கள் மத்தியிலேயே முதல் தமிழ் சிங்கள பத்திரிகையில வெளிவந்தது. முதல் தமிழிலையும் ஆங்கிலத்திலும் பிறகுதான் சிங்களத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாட்களுக்குள்ள சிங்களத்திலும் அது ஒலிபரப்பு துவங்கினது. இந்த சிங்களத்தின் ஒலிபரப்பு செய்கிறதுக்கு சேழி கந்தப்பா போன்றவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அந்த வானொலியை வந்து அந்த நேரத்தில் வந்து நடைமுறை செயல்படுத்துகிறதுக்கு வந்து திவாகரன் போன்றவர்கள் வந்து சிவாசின பொடிகளும் பின்னாலே புலிகளோடு இணைந்து கொண்டு வரலாற்றை பல விதமாக எழுதி கொண்டிருக்கிறார். சிவாசின பொடி அவருடைய அரசியல் நிலைப்பாடு இப்பொழுது பல மாற்றங்களை கண்டிருக்கிறது. அவர் வந்து இலங்கை வானொலியில வந்து செயல்பட்டு இருந்தவர், அவருடைய அனுபவம். அது போல வேற பலருடைய வசந்தன் என்று சொல்லி அவர் இப்பொழுது கனடாவில் இருக்கிறார் என்று நினைக்கிறாங்க, குழந்தை எங்களுடைய தோழராக இருந்தவர். இவர்கள் எல்லாரும் வந்து அதுல அந்த அதுல ஓரளவுக்கு பயிற்சி பெற்றவர்கள்ன்றது சிலருக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. நம்ம இந்த ஊடகத்துறையில வந்து நீங்க உங்களை அளவுக்கு எனக்கு டெக்னிக்கலாக இந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு எனக்கு கூற முடியாது. ஆனா அந்த வானொலியினுடைய தாக்கம், இந்த வானொலியுடைய தாக்கம் குறிப்பாக சிங்களத்தில் உள்ளது, சிங்கள மக்களுக்கு எதிரானது இல்லை, சிங்கள மக்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் இவைகள் என்றதுகள் தான் பின்னாலே அந்த ஜேவிபி போன்ற அந்த இளைஞர்கள் வந்து இந்த இதன் காரணமாக சிங்கள இளைஞர்களே எங்களுடைய பயிற்சியாளர்களுக்கு வந்தது சம்பவங்களும் வந்து நடந்திருக்கிறது. சிங்கள இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேணும்ன்றது ரீதியில வந்து எங்களோட இணைந்து கொள்ள சம்பவங்களும் ஏற்பட்டது. ஆனால் இந்த வானொலி வந்து இந்தியாவிலிருந்தான் இயக்கப்பட்டது. அப்பொழுது இந்த பல தடைகளையும் தாண்டி இந்த இலங்கை அரசாங்கம் அதை ஜாம் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து செய்யப்பட்டது. அதை மீறி வந்து தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப ரீதியாக கூட ஓரளவுக்கு அவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தபடியால் வந்து அதையும் மீறி அந்த வானொலி வந்து அதில் டேவிட் ஐயாவும் ஆரம்ப காலத்தில் அதில் பங்காற்றியது. இந்த தமிழகத்தின் குரல் இந்த வானொலி சேவைக்கு வந்து சேழி கந்தப்பா வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து ஆதரவு திரட்டும் பொழுது அவருக்கு அவருடைய தொடர்புகளின் காரணமாக வந்து ஜேவிபியின் ஆரம்ப காலத்தில் வந்து இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கிற ரஞ்சித் என்று சொல்லி அவர் இப்பொழுது தொடர்ந்து அந்த அரசியல் இலங்கையில் உள்ள அரசியல் நிலைமைகளுக்கு உள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். அவரை போன்றவர்கள் அவர் வந்து முதல் யாழ்ப்பாண தாக்குதலில் ஈடுபட்டு பின்னால் நாட்டப்பட்டு வெளியேறியவர் ஜேவிபியில் ரஞ்சித் என்று சொல்லி அவருடைய உதவியின் மூலம் வந்து நிதி பெறப்பட்டு உபகரணங்கள் அதாவது ஜெர்மனியில இருந்து நவீன உபகரணங்கள் கூட இந்த வானொலிக்காக கொண்டு செல்லக்கூடிய டிரான்ஸ்மிஷனுக்காக கொண்டு செல்லக்கூடிய அந்த உபகரணங்கள் வானொலி உபகரணங்கள் வந்து நவீன உபகரணங்கள் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஜெர்மனியிலிருந்து வாங்கி போறதுக்கான நிதி உதவி கூட அவர்களால் தான் அந்த அமைப்புகளால் தான் எங்களுக்கு வழங்கப்பட்டதுன்றதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இவர்களுடைய பின்னணியில தான் இந்த வானொலி வந்து இயக்கப்பட்டது. அது பெரிய வரவேற்பை பெற்றது. சிங்கள மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு பேசுகிற பொருளாக சிங்கள பத்திரிகைகள்ல இது சம்பந்தமான செய்திகள் வெளிவர்ற அளவுக்கு வந்து அதனுடைய செயல்பாடு அமைந்திருந்தது. இது கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இவைகளுக்கும் வந்து மிக முக்கியமான பங்காற்றினதுன்றதை வந்து நாங்கள் கூறுத்தேன். நன்றி.